சினிமாவில் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ரியல் லைஃப்லேயும் நடந்தது. ஆமாம் என்கே, ஒரு நாள் காலேஜில் என்னோடய சால் பறந்துட்டு போய் ஒருத்தரோட முகத்தில் வந்துருச்சு. டக்குன்னு போயிட்டு என்னோடய சால் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா என் மனசுக்குள்ளே தோணுச்சு, என்னடா அவர் சாரி கூட சொல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகான்ற தோடி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாச்சாங்க, அது எப்படி கரெக்டாக அவனோட சால் பறந்து போய் அவரோட முகத்தில் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டி என்ன வேணும்னே அவர் மூஞ்சில் சாலை போட்ட மாதிரி சொல்கிறீங்க, அதுவாக பறந்துவா விழுந்துருச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது கேட்டுருக்கலாம்ல, அது கூட கேட்காம கம்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் சேம் காலேஜ், இந்த கேம்பஸ்குள்ளே தான் பார்க்க போகிறேன், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்காம போயிட போகிறேன், ஸோ பார்க்கும்போது அப்போது சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகான்றதோடி சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ரொம்ப கேஷுவலாக எல்லாமே ஆரம்பித்தது எங்களுக்குள்ளார. தொடர்ந்து ரித்திகா ஸ்டோரியை கேட்குறதுக்கு முன்னாடி, நம்ம என்கே வேர்ல்டு சேனலில் இதுபோல் ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரித்திகா தொடர்ந்து அவங்க ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்த ஒரு நாள் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்காக கவுண்டரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி பார்த்தா சரத் இருந்தார். இதெல்லாமே எதர்ச்சியாக நடக்குதா இல்லை அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போகிறேனானு எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு. ஆமாம், உண்மைதான், இந்த கேள்வி எல்லாருக்குமே, இதை கேட்குற எல்லாருக்குமே தோணும். அந்த நேரம்னு பார்த்து அவர் கையில் சேஞ்ச் இல்லை, கவுண்டரில் போயிட்டு சேஞ்ச் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் சீட்ல திரும்பி நான் இருந்தேன், என்கிட்ட அவர் சேஞ்ச் கேட்குறாரு. கரெக்டாக சொல்லணும்னா அவருக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் வேணுமோ அதே காஸ்ட் என்கிட்ட கரெக்டாக இருக்குது, இதை நான் என்னன்னு சொல்லுது. ஸோ எனக்குள்ளே இதை நினச்சி தெரியல, எனக்குள்ளே ஒரு சம்திங் தோணுச்சு. ரித்திகா இப்படி சொல்ல ஆரம்பிச்சதும் எனக்குள்ளே ஒரு ஸ்மைல் வந்துடுச்சு. ஓகே கன்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரித்திகா ஸ்டோரி கேட்க ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன, அவர் சேஞ்ச் கேட்டார், சேஞ்ச் கொடுத்துட்டேன். எக்ஸஸாக அவருக்கு தேவைப்பட்டது, பட் அவர்கிட்ட காஸ்ட் இல்லை, காசு இல்லைங்கிறதால ஸோ நான் கொடுத்தேன். பட் அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் மாற்றிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அவர் இட்ஸ் ஓகே பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து என்கிட்ட காசு கொடுத்தாரு. ஏன் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்க, நான் எப்படி இருந்தாலும் வாங்கிக்க போகிறேன், இப்படி இது மாதிரி என் கம்பல் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நான் கிட்ட சொன்னேன். பட் அவர் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் அவர் காசு கொடுத்துட்டு போயிட்டார். பட் அது என்னன்னு தெரியல, இன்ன வரைக்கும் அந்த காஸ்ட் எனக்கு செலவு பண்ண தோணலை. அது நான் என்னன்னு சொல்கிறது, ஏதோ சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் தோணுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி கேட்குற எல்லாரும் நமக்கும் தோணுது இல்லையா, ஏதோ சம்திங் ஸ்பெஷல்னு. ஸோ இதுபோல் தான் ரித்திகாவும் சொல்ல ஆரம்பித்தாங்க தொடர்ந்து அவங்க ஸ்டோரியை. ஆக்சுவலாக ஏன் எதுக்குனே தெரியாது, சில பேரை பார்த்தோன்னு நம்ம கண் வந்து அகை நகை அவங்கள பார்க்கணும்னு தோணும். சில பேரை பார்த்தா சம்திங் ஏதோ முறைக்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுப்போம். அது என்ன ரீசன் இன்ன வரைக்கும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆமாம் என்கே, நான் அப்படி தான் சரத்தை பார்க்கும்போது எனக்குள்ள உணர்வுகள் தோண ஆரம்பிச்சது அப்படின்னு தொடர்ந்து அவங்க ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தாங்க ரித்திகாங்கிற தோழி. எப்பயாவது என் கண்ணில் படுற ஒரு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அகை நகை திரும்ப திரும்ப நான் அவரை பார்க்குற மாதிரி என் கண்ணில் அடிக்கடி நான் பார்த்துட்டு இருந்தேன். அது நான் என்னன்னு சொல்கிறது தெரியல. பட் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் நான் எங்கே போனாலுமே அவரை மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இருந்தது. யார் கண் பட்டுச்சுன்னு தெரியல, பட் ஒரு நாள் நான் கீழே விழுந்து என்னோடய காலை முறிச்சிக்கிட்டேன். ஆமாம் எனக்கு, ஸோ என்னோடய காலை உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய லெகமெண்ட்டில் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. வீட்டில் நிறைய கண்டிஷன், நடக்கக்கூடாது, வெளில போகக்கூடாது, காலேஜ் போகாது, அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஸோ ரொம்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு நடந்துட்டு. என்னோடய காலேஜில் சில பேருக்கு நல்லாவே தெரியும், என்ன ரீசன்னா நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துப்பேன். ஸோ வெயிட் பண்ணணும்னு தெரியாது, பட் கலந்துப்பேன். ஸோ இதனால் என்னை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரை பற்றி நான் எதுவுமே தெரிஞ்சிக்கல, என்ன டிபார்ட்மெண்ட், என்ன படிக்கிறாரு எதுவுமே தெரியாமல் போச்சு. அந்த டைமில் எங்கிட்ட பேசிகிட்டு இருந்த அண்ணா எனக்கு திடீர்னு டெக்ஸ்ட் பண்ணார், என்னம்மா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ கால் உடச்சிக்கிட்ட, இப்போது நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறத கேள்விப்பட்டேன், என்னம்மாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆமாண்ணா ஆமாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னா இது மாதிரி உனக்கு இது மாதிரி ஆகிடுச்சுன்னு. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்க சொன்னாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், யார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதாம்மா நீ கூட ஒரு நாள் வந்து அவரோட முகத்தில் சாலை பறக்க விட்டு அவந்தாம்மா அப்படின்னு சொன்னார். அவரை தெரியுமாண்ணா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் காலேஜ் என் கிளாஸ்மேட் தாம்மா, என் ஃப்ரெண்டு தாம்மா அப்படின்னு சொன்னார். ஆமாம்மா அவன் தான் உனக்கு கால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தாம்மா சொன்னான் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எல்லா விஷயமும்மா அப்படின்னு சொன்னதும் என் மனசுக்குள்ளே என்னவாக இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. பட் அந்த நேரத்தில் அவர்கிட்ட நான் கேட்கல. தொடர்ந்து நம்ம ரித்திகாவோட ஸ்டோரி கேட்குறோம். ஸோ இதுபோல் உங்களோட லைஃப் ஸ்டோரி ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் நம்மளோட nk.1197@gmail.com நீங்கள் மெயில் பண்ணலாம். தொடர்ந்து ரித்திகா அவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக பெட்ரெஸ்லாம் முடித்து காலேஜுக்கு திரும்பினேன்.
திரும்பும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அன்பா அக்கறையா ரொம்ப விசாரிச்சாங்க. பட் அவர் மட்டும் என்னை விசாரிக்கவே இல்லை. ஏன்னா இது ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கால் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க சொல்லி விசாரிக்க தெரிஞ்ச அவருக்கு நேரில் வந்து ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் மனசுக்குள்ளே தோணு விஷயத்த அவர்கிட்ட கேட்க முடியல. பட் சரி ஓகே அவரோட சாய்ஸ் அப்படின்னு விட்டுட்டேன். பட் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி அவனை லவ் பண்ணுறான், அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதும் அதை கேட்டுட்டு எனக்கு என்ன சரின்னு தெரியாமல் முடிச்சிட்ருந்தேன். ஸோ தொடர்ந்து ரித்திக்கு அவங்க ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தாங்க. இல்லைனா எனக்கு அவரை பிடிக்கும் பட் லவ்லாம் பண்ணலை. திடீர்னு நீங்கள் இப்படி கேட்டதும் எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ண்ணா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா டைம் எடுத்துக்கோ, பட் அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு எனக்கு ஷுவராக தெரியும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் அவங்க கூட தானே படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். பட் ஸ்டில் அவன் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டான். ஸோ என்ன ரீசன் தெரியல, நான் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டான். நீயே பேசாமல் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி பயம் டென்ஷன். ஏன்னா என்னனே தெரியல எனக்கு அவர் பக்கத்தில் போன மட்டும் வார்த்தை வராது. பல தடவை நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அவரை பார்த்த அந்த மூமெண்ட்டில் கூட நிறைய விஷயங்கள் பேசணும், எதையோ பேசணும்னு நினைப்பேன். பட் எனக்கும் உன்னை பிடிக்கும் அவ்வளோதான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் தான் லவ் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் நான் அவங்களுக்கு இது லவ் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வெளில காட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்த விஷயம் நியரஸ்ட் ஒரு சினிமா ஸ்டோரிக்குள்ளே போன மாதிரி தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ ஆச்சு. அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். பட் என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு கேள்வி போயிட்டே தான் இருந்தது. ஒருவேளை நாம் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரை பார்த்து பேசிட்டு வந்த அந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் ஆகும். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவருக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, உன் மேலே உயிரே வச்சிட்ருக்கான், உன்னை பற்றி தான் எப்பவும் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு. பட் ஆனால் இன்ன வரைக்கும் அவர் மனசில் இருக்கிற அந்த லவ்வை இன்னும் சொல்லலை அவர். ஒருவேளை அவர் மனசில் இருந்து அவர் லவ்வை சொல்லிட்டாலும் என் மனசில் இருக்கிறது லவ்வான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு எனக்கு. ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னா அது லவ்வாக தான் இருக்கணுமா, இல்லை இது லவ்வே கிடையாதா, அவரை பற்றி எனக்கு என்ன தெரியும், 4th இயர் என்ஜினியரிங் படிக்கிறாரு என் காலேஜில், அவ்வளோதான் தெரியும் எனக்கு, வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அவரை பற்றி. காலேஜ் முடிஞ்சதும் அவர் போயிடுவார், எனக்கு இன்னும் 1 இயருக்கு ஸ்கோர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் டச்சில் இருப்போமா, அப்படி நாங்கள் லவ் பண்ணால் எங்களோட காதல் கல்யாணத்தில் போய் சேருமா, இல்லை இது ஒரு அட்ராக்ஷனா இல்லை ஒரு டைம் பாஸா எதுவுமே தெரியல. பட் என்னோட மனசுக்குள்ளே ஒரு வலி இருக்குது, அந்த வலியோட வெளிப்பாடு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு சொன்னால் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணால் மேபி இதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு, உங்கள் சேனல் மூலமாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க ரித்திகா. வாழ்க்கையோட உண்மையை என்னென்னா, ஸோ நம்ம நேசிக்கிற எல்லாரையும் நமக்கு சொந்தமாக்க முடியாது. ஸோ இதை புரிஞ்சிக்க கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். ஒரு ஃப்ரெண்டையே நம்ம லவராக மாற்றணும்னு நினைக்கிறோம், அல்லது கணவனாக மனைவியாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, எப்போ அவங்க நமக்கே நமக்கானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நாம் அவங்கள சொந்தம் கொண்டாடுறதுக்காக அதுக்கான வழி என்னன்னு முடிவு பண்ணுறோம்.
ஸோ அப்போ தான் நம்ம இது மாதிரி உறவுகளை தேடி லவராக இருக்கணும் ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படின்ற உறவுகளுக்குள்ளே நாம் உருவாக்க முயற்சிக்கிறோம். நட்புங்கிறது ஒரு அழகான உணர்வுகளோட கூடிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னாலும் அதை நம்ம சமுதாயம் ஒத்துக்காது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம அவங்க நம்ம உறவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக ஏதாச்சும் ரிலேஷனை நம்ம உண்மையான ரிலேஷனை தேட ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு நண்பர்களோ தோழிகளோ இருக்கிற எல்லாரையுமே நம்ம கணவனாக மனைவியாக மாற்றிக்க முடியாது. ஒரு சிலரை நமக்கு ரொம்பவே பிடிக்கலாம், ஆனால் அது ஏன் பிடிச்சதுன்னு காரணத்தை என்ன காரணமே இருக்காது. ஒருத்தரை ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது காரணமே இருக்க தேவையில்லை, பட் பிடிக்கலனா வேணால் காரணத்தை சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையில் இது ஒரு அழகான உணர்வு. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அவரும் தெளிவாக தான் இருக்கார். அவரும் என்ன சொல்கிறாரு, இது லவ்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தார். ஸோ அவருக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்காதீங்க, இது நட்பாகவே தொடரட்டும். ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் அழகான ஒரு புரிதல் இருக்குது இல்லையா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிட்ருக்க அன்பு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம் இல்லையா. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற உணர்வு அவருக்கும், அவர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற ஒரு அழகான உணர்வும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா. இந்த உணர்வுகளை மட்டும் பத்திரப்படுத்திக்கோங்க. எனக்காச்சும் ஒரு நாள் எதர்ச்சியாக நீங்கள் எங்கேயாச்சும் மீட் பண்ணால் ஒரு அழகான ஸ்மைல் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த அழகான உணர்வுகள் மூமெண்ட்டை எப்பயும் உங்களுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுக்கோங்க. அதுபோல் ஸ்மைல் பண்ணும்போது தான் உங்களோட அழகான உணர்வுகள் அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த உணர்வுகளை நேசிங்க. எனிவே, தேங்க்ஸ் டு ஆல்.